ஹாய் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அரசு என்ன தப்பாக பொரிச்சுன்னு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான விளக்கம் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஃபேன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும் இது எவ்வளோ இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாதுன்றதுக்காக தலைவரோட அரசியல் பிரவேசத்தை இப்போ பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை ஹாய் வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார் இன்றைக்கி தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அவர் நகர்வுகள் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி என்னோடய பார்வை சீ சில விளக்கங்கள் கொடுக்கலான்னு இருக்கேன் முதல்ல ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல்னால் இங்கே நிறையா பேர் ரொம்ப தப்பாக புரிஞ்சுன்னு இருக்காங்க ஆன்மீகம் அது இந்து மதத்தை சார்ந்தது அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க ஆன்மீகம்ன்றது எல்லா மதத்துக்கும் சமமானது தான் ஆன்மீகம்னா என்ன எல்லா எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுவுமே வேணான்னு திறந்தது தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது எல்லா மதத்துக்குமே ச சம்பந்தப்பட்டது இந்த மதம் அந்த மதம் கிடையாது ஆன்மீக அரசியல்ன்றது எல்லாருக்குமே சம சமமாக பண்ண போகிற பேர் தான் ஆன்மீக அரசியல் அதனால் இவர் அவர் மேலே எந்த ஒரு இதுவுமே பூசாதீங்க ஜாதியோ மதமோ இதெல்லாம் பூசாதீங்க ஏன்னா தலைவர் வந்து ஒரு ஒரு மதமும் அவங்க பார்த்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகலை உலகத்தில் இருக்க எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் பார்த்து அவரை ரசித்து தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் அவர் அரசியலுக்கு வரதே மக்களுக்காக தான் அன்றைக்கி தெளிவாக சொன்னார் என் உடல்நிலையை பற்றிலாம் இப்போ பிரச்சனை கிடையாது என்ன இது பண்ணவங்களுக்கு அவங்களுக்காக மக்களுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி வர அவர் எப்படி பர்டிகுலராக ஒரு மதத்தை வந்து இது பண்ணி பண்ணுவார்ன்ற மாதிரி நான் எண்ணங்கள்லாம் செய்து விட்டுடுங்க அதெல்லாம் கிடையாது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக அரசியல்ன்றது எல்லாருக்குமே சார்ந்தது எல்லா மதத்தையும் சார்ந்தது எல்லா ஜாதியும் சார்ந்தது தான் அவர் பர்டிகுலராக ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்காகவோ வரலையே அவர் அதிசயம் அற்புதம் நடக்கணுன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது மக்களாகிய நம்ம தான் அது அதிசயம் அற்புதத்தை பார்க்கணும் நம்மளுக்கு ஏற்கனவே பல வருஷமாக நம்ம வந்து பல பிரச்சனைகளில் இந்த அரசியலில் பல மா அரசியல் மாற்றம் வேணும்னு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மாற்றம் இதுதான் ஒரு நல்ல மனிதர் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து யாரையுமே திட்டினது கிடையாது யாரை பற்றியுமே அட்வர்ஸாக அவர் பேசினது கிடையாது எந்த ஸ்டேஜிலையுமே அவரையே அவரையே பேசினவங்க தூட்டினவங்க கூட பற்றி கூட அவர் வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணதே கிடையாது அந்த மாதிரி ஒரு மனிதர் இவர் கட்சி ஆரம்பித்தார்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி காசு ப பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அதில் போய் சேரணுன்ற எண்ணத்தை விட்டுடுங்க இசி பல இருந்து வருவாங்க அதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பார் அவங்களோட பேக்ரவுண்டெலாம் வெரிஃபை பண்ணி தான் எடுப்பார் சும்மா யாருன்னா அவங்களும் எடுக்க மாட்டார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கள் சேவைக்காக தான் இருக்குமே ஒழிய பணம் சம்பாதிக்க இருக்காது ரசிகர்கள் ஆகட்டும் மற்ற கட்சிகாரங்க ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் அதுக்கான என்ட்ரி கண்டிப்பாக தலைவரோட கட்சியில் இருக்காது மாற்றம் மாற்றம்னா என்னன்றீங்க இப்போ இருக்கிற இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து முழுசாக ஓழிச்சுடுக்க முடியாது கண்டிப்பாக படிப்படியாக ஒழியவும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பார் கண்டிப்பாக இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது அதுக்கான அதுக்கான மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்பயே பார்த்தீங்கன்னா அவர் மாரிதாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஜினிகாந்த் தலைவர் வந்து நான் வந்து சிஎம் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லும்போது அவர் அவர் வந்து சொன்னார் அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கடினம்னார் அதே மாதிரி தான் தலைவர் கையில் போய் பேசிட்டு வந்தார் பேசிட்டு வந்தோன்னு அவர் சொன்னார் அவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப 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 தொலைநோக்கு பார்வையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி வந்தால் அவர் பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி இப்போ இருக்க ஒருங்கிணைப்பாளர் தமிழர்வி மணி நய்யா அவர்கள் வந்து ஏற்கனவே அவரை பற்றி அவர் நடிகராக இருக்கும்போது பல விஷயங்கள் அவருக்கு அகெய்ன்ஸ்டாக சொல்லியிருக்காரு பிகாஸ் அவர் ஒரு நடிகராக பார்த்த வரைக்கும் அவர் பற்றி அட்வெர்ஸாக சொன்னார் இவரும் தமிழறிமணி ஐயாவும் அவர் கையில் போய் பேசிவிட்டு அவர் கையில் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவரோட ஐடியாலஜி இவங்களுக்கு இறங்கிடுச்சு அவர் சொன்னதெல்லாம் இப்போ இவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் தேசியவாதிகள்லாம் வந்து எல்லாருமே ரஜினி தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர் தெளிவாக இருக்கார் கண்டிப்பாக அவர் மாற்றம் கொடுக்கணும்னு இருக்கார் அந்த த அந்த மாற்றத்தை நோக்கி தான் அவர் நகர்ந்துன்னு இருக்கார் அதனால தான் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அவ்வளோதான் இனி எல்லாம் நடந்துடும்ன்றதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கனவைலாம் காணாதிருக்கிற ரசிகர்களே இனிமேல் தான் இருக்குது ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கான இலக்கை நோக்கி தான் நம்ம நகரணும் இதோடு அப்படியே உட்காந்துட்டோம்னா அவர் வந்துடுவார் ஜெயிச்சுவார்ன்றதெல்லாம் கனவாக போயிடும் இனிமேல் தான் நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதை நோக்கி நம்ம போகணும் இதை மக்கள் மது மக்கள் கிட்டே எடுத்துகிட்டு போய் சொல்லணும் இதை மக்கள் மனசில் ஏற்றணும் அதுக்கான தான் இது இது வந்து ஏன்னா இந்த ஆன்மீக அரசியலில் வந்து தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க அதுக்கான இது கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அதனால ரசிகர்களாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் போய் ரீச் பண்ண முடியும் இது ஏதோ சும்மா வந்து தலைவர் நின்றுட்டார் நம்ம ஜெயிச்சுனோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து கனவு நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும் அதுக்கு என்னென்னவோ மக்கள் எத்தனை பேர் கையில் நம்ம போய் இதை வந்து தெளிவுப்படுத்த முடியுமோ தெளிவுப்படுத்தணும் எத்தனை பேருக்கு புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் நேரம் ரொம்ப ரொம்ப மாதம் இல்லை இன்னொரு ஐந்தாறு மாதங்கள் தான் இருக்குது அந்த ஐந்தாவது மாதத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சேர்க்குறோமோ அப்போ தான் அந்த வெற்றி நமக்கு கைக்கு கிடைக்கும் தலைவர் அரசியலுக்கு வர வச்சிட்டோம் சாதிச்சிட்டோம்லாம் நினைக்காதீங்க அவர் ஒரு நல்ல ஆட்சி வரணும் நல்ல மாற்றம் வரணும்னா அதுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணணும் தலைவர் சொன்ன மாதிரி அவர் ஜெயிச்சாருன்னா அது தமிழ்நாடு மக்களோட வெற்றி அதே நம்ம தோத்து போயிட்டோம்னா அது தமிழ் மக்களோட தோல்விதான் அது அவரோட தோல்வி கிடையாது ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக தான் அவர் இவ்வளவு உடம்பு கஷ்டத்திலையும் அவ்வளவு பிரச்சனைகள்லையும் அவர் வராரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கான வேலைகளை நம்ம ரசிகர்கள் வந்து நம்ம பண்ணணும் நம்ம வந்து மற்றவங்களை மற்றவங்க பேசுகிற மாதிரி மற்றவங்க மேலே தப்பு கண்டுபிடிச்சி இவங்க இது பண்ணிட்டாங்க அவங்க அது பண்ணிட்டாங்க சொல்லிட்டுலாம் வரக்கூடாது நம்ம தெளிவாக தலைவர் மேலே யாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கருத்துக்கள் நம்ம எண்ணங்கள் தலைவரோட கொள்கைகள் இதை சொல்லி தான் நம்ம ப பயணிக்கணுமே ஒழிய இவங்க அது பண்ணிட்டாங்க அவங்க இது பண்ணிட்டாங்க இவர் இந்த மொழிக்கார் அவர் அந்த மொழிக்காரெலாம் சொல்லலாம் நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் முதல் மாற்றம் அரசியல்னால் இன்னொருத்தரை பற்றி ஏழா பேசி வாங்குறதா அரசியல்னு நினைச்சின்னு இருக்க மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துன்னு வரணும் அதனால தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம பாதை இது தான் தலைவரோட பாதை அது தான் தலைவரும் அப்படி தான் நினைக்கிறார் என்னென்னா மற்றவங்கள குறை சொல்லாம் நம்ம வரக்கூடாது நம்ம வழியில் என்னவோ நம்ம போகணுன்னு தான் அவர் சொல்கிறார் அந்த பாதையை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே ஒழிய இன்னொருத்தரை குறை சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க நாங்கள் வந்தால் இது அதெல்லாம் தேவையில்லை இப்போ பார்த்தோம்னா நிறைய தேசியவாதிகள் நிறைய பேர் பண்ணுறாங்க இது கண்ணிக்கு படிப்படியாக ஏறும் நம்மளுக்கான ஓட்டு வங்கி இருக்குது நம்ம ரசிகர்களோடய ஓட்டு வங்கி இருக்குது அது பத்தாது மக்களில் போய் நம்ம எவ்வளோ சேர்க்கிறோமோ அதுதான் நம்மளை உச்சத்தில் எடுத்து போய் உட்கார வைக்கும் அதனால் அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் தலைவரோட கொள்கைகளை பரப்பலாம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் ஒழிய இது மாற்றம் வராது மாற்றம் வரணும்னா ரசிகராக முதல் நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நடக்கணும் அப்படி நடந்தால் தான் அந்த மாற்றம் வரும் அந்த அதிசயம் நிகழும் அந்த அற்புதம் நிகழும் நன்றி வணக்கம்